பிரபும் பிராணநாதம் விபும் விஸ்வநாதம் ஜகன்நாதநாதம் சதானந்தபாஜம் பவத்பவ்யபூதேஸ்வரம் பூதநாதம் சிவம் சங்கரம் சம்புமேஷா. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் நெய்வேலி கிராமத்தை அடுத்த பூண்டி கிராமத்தில் லலிதாம்பிகை சமேத ஆதி அக்னிபுரீஸ்வரர் கோவில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இது. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்து இந்த ஆதி அக்னிபுரீஸ்வரர் வந்து சுயம்புவா இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தல விருட்சமான கல்லாலான மரம். இந்த கல்லாலான மரத்தில் அம்பாள் வாசம் செய்கிறதா நம்ம கோவிலில் பிரசன்னம் பார்த்ததில் தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கா, அம்பாள் வந்து இந்த கல்லால மரத்தில் வாசம் செய்கிறதுனால அம்பாளுக்கு தனி சன்னதியாக வனதுர்கை சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கா. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவிலை நம்ம வராமல் இருக்கக்கூடாது. ஒரு முறையாவது இங்கே வரணும். எப்பவும் போல் எல்லா சிவன் கோவிலில் நடக்கிற விசேஷமான பிரதோஷம், பௌர்ணமி, இப்படி ஒரு ஒரு விசேஷமும் இங்கே இருக்கிற கோவில் அர்ச்சகர் ராமமூர்த்தி மாமா அவர்களால் அவர்கள் முன்னிலை நின்று ஒரு ஒரு விசேஷத்தையும் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இப்போ கூட சித்தர்கள் முன்னாடி விளக்கு பூஜை, சமீப காலத்தில் விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஒரு விசேஷமும் மாதம் மாதம் தவறாமல் அந்தந்த திதிகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டுருக்கோம். நம்ம அனைவரும் வந்து லலிதாம்பிகை சமேத ஆதி அக்னிபுரீஸ்வரர் இவங்க இருவருடைய அருளையும் நம்ம பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹரியும் ஹரணும் ஒன்று அறியாதவர் வாயில் மண் அப்படிம்பா. அதுக்கு ஏற்ற மாதிரி பிரசன்னத்தில் இங்கே வந்து பெருமாளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த உத்தரவு வந்திருக்கு. அதுக்காக என்ன பண்ணியிருக்கா, தனியாகவே வந்து கிருஷ்ணர் சன்னதியை இவ அமைச்சிருக்கா. இந்த கோவிலில் கிருஷ்ணர் சன்னதி, வழக்கம் போல் விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி, வனதுர்கை அம்பாளுக்காக வனதுர்கை சன்னதி, ஆதி அக்னிபுரீஸ்வரர் சன்னதி, பைரவர் சன்னதி, நவகிரகங்களும் அதுக்கான சன்னதி, இன்னொரு ஒரு இதுக்கு இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. நம்ம காளாஸ்தியில் போயிட்டு நம்ம அந்த பரிகாரம்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி காளாஸ்திக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு சன்னதி இருக்குது. அங்கேயும் நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையும் உங்கள் வேண்டுகோளையும் நிறைவேற்றிக்கலாம். ஆதி அக்னிபுரீஸ்வரரை கோவில் கட்டணும்னு நினச்சி இங்கே எல்லோரும் முயற்சி பண்ணியிருக்கா. ஆனால் அந்த ஆதி அக்னிபுரீஸ்வரரை நம்மளால் அசைக்கவே முடியல. அதனால் உள்ளே வந்து கோவிலில் வந்து லலிதாம்பிகை சமேத அக்னிபுரீஸ்வரர் சன்னதி அமைச்சிருக்கா. இங்கே வெளியே வந்து ஆதி அக்னிபுரீஸ்வரர் அவர் சுயம்பு. அவருடைய இன்னொன்று ரொம்ப வியக்க வைக்கிற என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே வட மாநிலத்தில் தான் நம்ம எல்லாரும் ஆண் பெண் அனைவருமே வந்து சுவாமிக்கு வந்து பாலபிஷேகமோ அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. வட மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெய்வேலி அடுத்து பூண்டி கிராமத்தில் அமைந்திருக்கிற ஆதி அக்னிபுரீஸ்வரருக்கு நம்ம வந்து நமக்கு என்ன கோரிக்கையோ நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த பிரார்த்தனை முடிஞ்ச உடனே
நமது திருக்கரங்களால் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவரவர் பிரார்த்தனை முடிஞ்ச உடனே அந்த கோவில் அர்ச்சகர் ராமூர்த்தி மாமா அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம். அது இந்த கோவிலுடைய மற்றும் ஒரு சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுடைய முக்கிய சிறப்பு, ரொம்ப எங்கேயுமே இல்லாத சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சித்தர், நெரூர் சித்தர் இரண்டு சித்தர்கள் வந்து இன்றைக்கும் சூட்சம ரூபத்தில் சுவாமியை வலம் வந்து அவள் வந்து டெய்லியுமே இந்த கோவிலில் வந்து வாசம் செய்கிறதா ஐதீகம். அதனால் ஆதி அக்னிபுரீஸ்வரர் பக்கத்தில் கரூரா சித்தா, நெரூரா சித்தர் இரண்டு சித்தர்களை இங்கே வச்சுருக்கா. ஆரம்பத்தில் இருந்தே இருந்திருக்கு. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கா, இரண்டு சித்தர்கள் மட்டும் இருக்கிறனால நம்ம 18 சித்தர்களையும் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு 18 சித்தர்களையும் நம்ம ஸ்தல விருஷத்தை சுற்றி கல்லாலான மரத்தை சுற்றி அவள் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, அகஸ்தியர் தன் குடும்பத்துடைய, அதாவது லோபமுத்ராட்சிதாவோட அவ மனைவியோட நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார். அதுவும் ஒரு சிறப்பு இந்த கோவிலில். உங்களுடைய பிரார்த்தனை எதுவானாலும் சரி, குழந்தை பிறக்கணும், கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பிள்ளைகள் பரீட்சையில் பாஸ் ஆகணும், பொண்ணுக்கு நல்ல வரன் அமையணும், இப்படி நமது அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ, என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ, அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து அம்பாள்கிட்டையும் சுவாமிக்கிட்டையும் மனதார மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அந்த பிரார்த்தனை முடிஞ்ச உடனே உங்களோட திருக்கரங்களால் ஆதி அக்னி புரீஸ்வரருக்கு நீங்கள் பாலபிஷேகம் பண்ணலாம். அது கண்டிப்பாக நடக்கும். எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் கைகூடும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த நெய்வேலி கிராமத்தில் எழுந்தளிருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை உடனுறை ஆதி அக்னீஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோயில் 3000 வருஷத்துக்கு மிகவும் பழமை வாய்ந்தது. இங்கு சுயம்பு சிவலிங்கமாக ஸ்ரீ ஆதி அக்னீஸ்வரர் அருள்வார் இருக்கிறார். அனுதினமும் கரூர் சித்தரும் நெரூர் சித்தரும் அரூபமாக வந்து இங்கு பூஜை செய்வதாக தெரிய வருகிறது. பிரசன்னம் பார்த்ததில் இவருடைய பெயர், சிவனுடைய பெயர் ஆதி அக்னீஸ்வரர் என்றும், அம்பாள் பெயர் லலிதாம்பிகை என்றும், சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னதாக இங்கு ஒரு சிவன் கோயில் இருந்ததாகவும் அறியப்பட்டது. அதன்படி சித்தர்கள் பூஜை செய்வதால் இங்கு அனுதினமும் சித்தர்கள் பூஜை செய்து வருவதால்
பதினெட்டு சித்தர்களும் பிரதிஷ்டை செய்ய அவருடைய ஆதி அக்னேஸ்வரருடைய உத்தரவின்படி பதினெட்டு சித்தர்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சித்தர் பீடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இப்போ பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் இந்த சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். இப்போ ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கு விசேஷமாக நடைபெறும். பௌர்ணமி அபிஷேகமும் விசேஷமாக நடைபெறும். அது தவிர்த்து பக்தர்கள் வேண்டுதல் பெற சிவனுக்கு ஈஸ்வரனுக்கு ஆதி அக்னேஸ்வருக்கு அவர்கள் திருக்கரங்களால் பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்தால் அவர்களுடைய கோரிக்கை சுமார் 90 நாட்களுக்குள் பூர்த்தியாகிவிடும். அக்கோரிக்கை பூர்த்தியாகினவுடன் பக்தர்கள் வந்து அவர்களுடைய தேர்த்தி கடனை செலுத்த வேண்டும் இத்திருக்கோயிலில். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அடிங்க.